அப்படி காலை வைங்க. ஆ ஆ வாங்க பார்த்து வாங்க. மெல்ல மெல்ல வாங்க. ஆ பார்த்து வாங்க பார்த்து. ஆ அப்படி அப்படியே வாங்க. ஆ தலைவரே உங்களைத்தான் வாங்க அப்படி வாங்க. தலைவரே நான் சொன்ன ரெண்டு பேரும் இவங்க தான். என்னடா இது தலைவரே, இவங்களை விட நம்பிக்கையானால் கிடைக்காது. சரி வேலையை பார். ஏப்பா சொன்ன வேலையை கரெக்டா செய்வீங்களா? ஐயா செய்வோம் ஐயா. யோ இங்க வா தலைவரே. அந்த பாக்ஸ் எடுத்து கார் பின்னால வை. ஓகே தலைவர். ஓகே தலைவர் வாங்க பார்த்து வாங்க பொறுமையா வாங்க. மெல்லையா அப்படி அப்படி. வெள்ளி விழா, வைர விழா, கட்சி மாநாடு, பிறந்த நாள் விழா, இப்படி எல்லாம் குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தன காசை நல்ல வாயன் சம்பாரிச்சு நாரவாயனை கொடுத்த மாதிரி இந்த ஓட்டு போடுறவங்களுக்கு கட்ட பிரிச்சு சில்லற சில்லறையா அழுகிறக்கே சரியா இருக்குது. என்னடா அரசியல்! வாங்க வாங்க அப்படியே வாங்க. நில்லுங்க தலைவரே, ரொம்ப கச்சிதமா முடிச்சிட்டாங்க வேலையெல்லாம். அப்படியா ஐயா? தொடர்ந்து இந்த மாதிரி வேலை கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா போகும்யா. ஆமையா, உங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்தா கடைசியில நான் 100 நாள் வேலைக்கு போக வேண்டியதுதான். வேற வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன், இப்ப போயிட்டு வாங்க. ஐயா நாங்க காருக்குள்ள அடிக்க வச்சது 1000 ரூபாய் நோட்டு கட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா 1000 கட்டு இருந்ததுங்க, மொத்தம் 10 கோடி ரூபாயா. கணக்கு தப்பா போச்சுன்னா நீங்க எங்க மேலதான் சந்தேகப்படுவீங்க. எங்க மேல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு அதனாலதான் முன்கூட்டியே சொல்ல வந்த ஐயா. வரங்க ஐயா. மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டேன். அந்த பணத்தை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நீப்பார். தலைவரே சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். உன் மச்சான் வேலை பார்க்கற ஷோரூம்ல வாங்கின புதுக்காரில தான் பணம் இருக்கு. கார் டோர் டெலிவரி பண்ற சாக்குல காரியத்தை கச்சிதமா நீ முடிச்சு. சரிங்க. ஹலோ. நான் சொல்றத கவனமா கேளு. நாளை காலையில் 7 மணிக்கு உங்க வீட்டு வாசப்படி முன்னால ஒரு கார் வந்து நிக்கும். நான் சொல்றது புரியுதா? அதுல 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 10 கோடியா? நம்பிக்கையானவங்களை மட்டும் கூட வச்சுக்க. அந்த பணத்தை எங்க எப்படி கொடுக்கணுங்கிற விவரத்தை நான் கூப்பிட்டு சொல்றேன். சரி வச்சிரு. எங்க அம்மா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக கட்சி தலைமைக்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணம் வருது. அது எங்க அம்மா கைக்கு போய் சேரவே கூடாது. ஏன்னா எங்க அம்மா ஜெயிக்க கூடாது, தோக்கணும். ஏன்னா எங்க அம்மாவையும் நான் இழக்க விரும்பல. என்னது அம்மா தோக்கணுமா? நட்பே நீ சொல்றத பார்த்தா அம்மா விருப்பப்பட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கல. யாரும் உங்களை மிரட்டி நிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வர பணத்தை கொள்ளையடிச்சாதான் முடியும் நினைக்கிறேன். திவ்யா பணத்தை அடிக்கிறது இருக்கட்டும், ஆனா அதை கொண்டு வரவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம். கரெக்ட். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல, அரசியல்வாதிங்க.
திவ்யா, இந்த முயற்சியில என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க எங்க கூட வர வேணாம். இல்ல, நாங்களும் வருவோம். நானும் வருவேன். ஓகே, போலாம். டன் டன், சக்சஸ் பண்றோம். பேசுறாரு. ஹலோ, இந்திரா தானே? சொல்லுங்க தலைவரே. ஏம்மா இந்திரா, எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை உனக்கு விட்டு கொடுத்தேன். ஏன் தெரியுமா? அரசியல் வாழ்க்கையில மண்ணள்ளி போட பார்த்தா உன் பையனை கண்ட துண்டமா வெட்டி போட்டு. இருக்கான் அரசியல் முக்கியமா போச்சு. ஆ தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரி அவனை போட்டேன். என்ன ஒன்று, அவன் அப்பனுக்கும் மகனுக்கும் என்னையே எமதர்மனாக்கிட்டீங்க. தலைவரே, நீங்கள் சொல்கிற வேலை எல்லாத்தையும் நான் கேட்குறேன், ஆனால் என்னத்தான் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் தலைவரே, மாவட்டம். ஆ சரிங்க தலைவரே. ஓகே தலைவர். டேய் அங்கே பாரு, டேய் ஏதோ சூமரி இல்லை, ராஜா சூமரி இருக்கு. டேய் அப்போ உனக்கு எதுவும் ஆயிருக்குமாடா? எனக்கு அதான் தோணுது. டேய் அங்கே பார்த்தியா? டேய் ரெண்டு பேர் மாட்டா. டேய் என்னடா பண்ணுறாருங்க? டேய்